ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும் இல்லையா? 12th பிஸ்னஸ் மேத்ஸு வால்யூம் 2 எடுக்க போகிறோம். ஐ எம் ஹாப்பி டு சீயிங் யூ ஆல். இங்கே நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ் இல்லையா. இப்போ நம்ம ஒரு வேரியபிள், ரேண்டம் வேரியபிள், ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நமக்கு வருது. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ சப்போஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் டாஸிங் ஏ காயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வென் யூ டாஸ் ஏ காயின், யூ ஆர் கெட்டிங் ஹெட் ஆர் டெய்ல். அப்போ அந்த அவுட்கம்ஸ் வருது இல்லையா, அந்த அவுட்கம்ஸ் தான் நம்ம வந்து வேரியபிள், தட் இஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த டாஸிங் த காயின் வந்து ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சப்போஸ் ஒரு எக்ஸாமில் வி ஆர் ஒப்டெய்னிங் த மார்க்ஸ் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குகிற மார்க்கை வந்து நம்ம ரேண்டம் வேரியபிள் அப்படி சொல்கிறோம். 37, 42, 55 இது எல்லாமே ஒவ்வொரு அவுட்கம் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த அவுட்கம்மை நம்ம ஒவ்வொரு வேரியபிள் அது ரேண்டம். ரேண்டம்னா என்ன? ஏதாவது இப்போ ஒரு கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணுறோம், அந்த செலக்ட் பண்ணுற இது வந்து நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணு அப்படிங்கிறப்ப எதை வேணாலும் எடுக்கலாம். அந்த டேபிளில் ஏதோ திங்ஸ் இருக்குது, நம்ம போய் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதையாவது நம்ம எடுக்கிறதுக்கு அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவேன், ரேண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரேண்டம் செலெக்ஷன், வி கால் திஸ் ஆஸ் ரேண்டம் செலெக்ஷன். சப்போஸ் ஒரு ஜாரில் நிறைய கலர் கலராக நிறைய பால்ஸ் இருக்குது, இது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான். அப்போ அந்த பால்ஸ் நம்ம தனித்தனியாக எடுக்கிறோம், ஒவ்வொரு கலராக எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம அதை வந்து வி ஆர் கலெக்டிங் த கலர்டு பால்ஸ், தட் இஸ் நோன் ஆஸ் ரேண்டம் அவுட்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நமக்கு இங்கே வந்து அந்த ரேண்டம் வேரியபிள் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த இன்டர்வெல்ல இன்பிட்வீன் நிறைய வரக்கூடிய அந்த அவுட்கம்ஸ் எல்லாமே வி கால் திஸ் அ ரேண்டம் வேரியபிள். ஸோ ஏ ரேண்டம் வேரியபிள் இஸ் எ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் டேக்கிங் த வேல்யூஸ் இன் திஸ் இன்டர்வெல் அண்ட் திஸ் இஸ் ஓப்பன் இன்டர்வெல் அண்ட் இட் இஸ் எ நியூமரிக்கல் அவுட்கம். நமக்கு கிடைக்கிற அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து ஒரு எண்ணிக்கை, ஒரு நம்பராக இருக்கும். அந்த நம்பர் வந்து ஒரு ஃபைனட் நம்பராக இருக்கும். ஃபைனட்னு என்ன? கவுண்டபிள். ஸோ வி ஆர் கெட்டிங் த கவுண்டபிள் நம்பர்ஸ் எதில்? ஒரு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டில் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கேபிட்டல் எக்ஸ்னால் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூவை ஸ்மால் எக்ஸ், கேபிட்டல் வைனா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கிடைக்கிற அந்த வேல்யூ வந்து நம்ம ஸ்மால் வை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இப்போ சப்போஸ் 4 சொல்கிறோம், 12 அதுவும் வந்து நமக்கு ஒரு வேரியபிளா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். CX1, தட் இஸ் இதை வந்து எப்படி எடுக்கலாம்? 4 × 3. சும்மா ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். அது மாதிரி இதுவும் ரேண்டம் வேரியபிள், இந்த நியூமரிக்கல் வேல்யூ ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர அதுவும் நம்ம ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரேண்டம் வேரியபிள்ங்கிறது ஜஸ்ட்டு ஒரு அவுட்கம், ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த சம் ஆஃப் த அவுட்கம்ஸ் வந்து நமக்கு சிக்மா பி எக்ஸ்ஐ ஐங்கிறது நமக்கு 0, 1, 2, 3 எக்ஸட்ரா அப்படின்னு வரக்கூடியது. இதனுடைய சம்மேஷன் வந்து =1. இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரேண்டம் விச்வன். அதே மாதிரி இதில் வந்து இந்த பிஐயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0. இதில் வந்து நமக்கு எப்போவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ இந்த இது வந்து கிரேட்டர் தேன் 0 இருக்கணும். அதனுடைய சம்மேஷன் ஃபுல்லாகவே =1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து நமக்கு இந்த வேர்டு ரேண்டம் மாஸ் ஃபங்க்ஷன். இதில் வந்து இந்த ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், நான் பேர் ரேண்டம் மாஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி ஃபார் தட். ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அல்லது டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன் வந்து பி ஆஃப் எக்ஸ்ஐ ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. ஏன்னா ப்ராபபிலிட்டியோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே லோயர் கிளாஸில் படிச்சிருக்கிறோம், இது வந்து 0 இருக்கலாம் ஆர் அது மேக்ஸிமம் வந்து 1 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். ப்ராபிலிட்டி 0 வரும், பட் நெகட்டிவில் மட்டும்தான் வரும். ப்ராபிலிட்டி வேல்யூ நெகட்டிவில் எப்போவுமே வராது, -1 இந்த மாதிரியெல்லாம் வராது. பட் 0 இருக்கலாம் அல்லது மேக்ஸிமம் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இதுக்கு இடையில் வரக்கூடிய வேல்யூ நம்ம ப்ராபிலிட்டியில் எடுக்கிறோம். அந்த சம் ஆஃப் த ப்ராபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் =1.
ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்போ நம்ம அந்த மா இது நம் ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆர் டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டிஸ்க்ரீட் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த சப்போஸ் இப்போ ஒரு 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 ஊரில் நமக்கு பாலம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதுக்கு நம்ம மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மூணு பேர்த்துட்டு நம்ம கேட்குறோம், பர்சன் ஒன், பர்சன் டூ, பர்சன் த்ரீ. உங்கள் புக்கில் இருக்கிற அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ ரெண்டு பேர் வேணும்னு சொல்லுவாங்க, மூணு பேருமே வேணும், எஸ் எஸ். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம் எவ்வளவு, த்ரீ. நான் இந்த டிஸ்க்ரீட்டுங்கிறத சொல்கிறதுக்கு வரேன், கவுண்டபிள், வி ஆர் கெட்டிங் த கவுண்டபிள் அவுட்கம். அந்த கவுண்டபிள் அவுட்கம் நமக்கு வந்து இங்கே த்ரீன்னு இருக்குது. ரெண்டு பேர் எஸ் சொல்லி ஒருத்தர் நோ சொல்கிறாங்க, அப்போது ரெண்டு அவுட்கம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, நோங்கிறத நம்ம விட்டுடுறோம். அடுத்தது மூணு பேருமே சப்போஸ் நோ நோன்னு சொல்லலாம், அப்போ ஜீரோ. அல்லது ஒருத்தர் எஸ் சொல்லி ஒருத்தர் நோ சொல்லலாம், அப்போ இந்த இடத்துல ஒன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வி ஆர் கெட்டிங் த டிஸ்க்ரீட் வேல்யூ கேர் ஜீரோ, ஒன், டூ, த்ரீ இந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ இந்த கண்டிஷன் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன் அந்த மாதிரி கண்டிஷன் வரப்போ வி கால் திஸ் அஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 6.1 வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.